ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நைன்டிஸில் எக்ஸ்ட்ரீம் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்லாம் இருக்கும், அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஷாப் இருக்குது, தட் இஸ் பேக் டு த நைன்டிஸ் மிட்டாய் கடைன்னு. இந்த ஷாப் வந்து சிட்லப்பாக்கம் கிட்ட தான் இருக்குது. இதோட லொக்கேஷன் என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன், வாங்க கடைக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஷாப் எங்கே இருக்குது கரெக்டாக லொக்கேஷன்? இந்த ஷாப் வந்து சிட்லப்பாக்கம் காந்தி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா வரதராஜா தியேட்டர் பேக் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பக்கம் ஏதாவது ஷாப்பிங் ஏதாவது பண்ண, முக்கியமாக சரவணா ஸ்டோர்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா தாராளமாக வரலாம். ஸோ இந்த ஷாப்போட இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எதனால இந்த ஷாப் ஸ்டார்ட் பண்ணீங்க? இது டிபெண்டாக இருக்க காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆல்மோஸ்ட் டிஸ்டிங்ஷனாக தான், அதாவது எண்டிங் ஸ்டேஜ் தான். ஸோ ஏதாவது நம்மளும் பண்ணலாம், நம்ம மூலியமாக ஏதோ நாலு பேருக்கு ஏதாவது ஹெல்ப் ஆகுமோ, இன்டைரக்டாக கூட ஹெல்ப் ஆகலான்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு மோட்டோவும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்தால் தான் சர்வைவல் அப்படின்ற அந்த மோட்டோவும், இந்த ரெண்டு மோட்டோவும் தான் மெயின். ஸோ அதுதான் இன்ஸ்பிரேஷன். ஸோ எந்த மாதிரி டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்லாம் இந்த ஷாப்புக்கு வராங்க? நாங்கள் எக்ஸாக்டாக மெயின் கான்சன்ட்ரேட் பண்ணது நம்ம நைன்டீஸில் பிறந்த பசங்க, அந்த மாதிரி தான் நம்ம நைன்டீஸ் கிட்ஸ் அந்த மாதிரி தான் எய்ம் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வர்றதெல்லாம் 2K கிட்ஸு, ரொம்ப அவங்க எக்ஸைட் ஆகி வரும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு சிலர்லாம் பேர் அவங்க எப்படி பார்த்து கற்றுக்குறாங்கன்னு தெரியல, இந்த பாப்பிங் கேண்டி ஆகட்டும், இந்த வேஃபர் அப்லாம் ஆகட்டும், ஆனால் எப்படி பேர் தெரிஞ்சுட்டு வராங்கன்னே நமக்கு தெரியாது, நமக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். 2K கிட்ஸ் தெரிஞ்சுக்கோங்கப்பா, 90 கிட்ஸ்லாம் வரமாட்றாங்களா, 2K கிட்ஸ் தான் நிறையா வராங்களாம். ஸோ பார்த்துக்கோங்க. சரி, கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன சாப்பிட்லாம்னு சொல்லி டிசைட் பண்ணி இங்கி பிங்கி பாங்கி போடும்போது ஒரு போஸ் ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மேங்கோ போயிட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாம், ஏன்னா இந்த மாஸ்க் ஏன் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். முன்னெல்லாம் வந்து ஸ்கூலை விட்டு வந்தாலே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன கேரக்டர் பிடிக்குமோ, அந்த டைமில் என்னென்ன கேரக்டர் பிடிக்குமோ, எனக்கு பிடிச்ச கேரக்டர் இந்த மாஸ்க் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நட முடிச்சு வாங்கின காலம் அது. ஸோ 90s கிட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த மாஸ்க் ஒன்று இருக்கு. அதை தவிர அது மட்டும் தான் ஞாபகப்படுத்துமா அப்படின்னு கேட்குற மாதிரி மேங்கோ போயிட் வர இல்லைடா இல்லை அதான் மேங்கோ போய்ட்டு கிடைக்கல. அதே மாதிரி அது அந்த கச்சா மேங்கோ போய்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆட் எல்லாம் போட்டு பயங்கர பில்டப் கொடுத்தான் மேங்கோ. பார்க்கல முடியல பேரு எவ்வளோ குறைச்சிட்டாங்க பாருங்க, இதில் டவுன் நடந்துருக்கும். இது எவ்வளோவா கணக்கு? 50 பைசா தான் எப்போதும் போல, ஆனால் தான் ஃபேஸ் குறைச்சிருக்காங்க. ஏன்னா 50 பைசா செல்லா இல்லை, இப்போ வேற லெவலில் இருக்கு, டேஸ்ட் அப்படியே தான் இருக்கு, மாறவே இல்லை. அடுத்து பெப்சி, நீ மிராண்டால ஆரம்பிடா. மிராண்டா பிரிக்க தெரியுமா? தெரியும். எப்படி தெரியுமா உனக்கு கேட்கணும், பிரிக்க தெரியுமான்னு மட்டும் கேட்காத, டேமேஜ் ஆகாமல் பிரிக்க தெரியுமா? நான் அப்படிலாம் கரெக்டாக பிரிச்சிருவேன். பெப்சியை முதல்ல எடுத்துக்கிறேன். ஓகே, மிராண்டாவை பற்றி அருமை தெரியாதவன். பெப்சி ஃப்ளேவரும் இல்லை, கோலா ஃப்ளேவரும் இல்லை. இது ஆக்சுவலாக
பாப்பின்ஸ்ல வர இதே கலர் என்ன ஃப்ளேவரோ அதே தான். அது மாதிரி மிக்சர் ஃபீல் கொடுக்குறாது. பிளாக் கரண்ட் சொல்லுவோம் தெரியுமா, அப்படியே கொய்யாத இருக்கா, மிக்ஸ்டு ஃப்ரூட் மாதிரி இருக்கு. ஆ அதே தான், எல்லா ஃப்ளேவரும் தெரியுது ஆக்சுவலாக சமைக்கும் போது. இது அடிச்சுக்கவே முடியாது. மிரண்டா வந்து அப்படியே ஆரஞ்சு, மிரண்டா ஆரஞ்சாக இருக்கு. ஆனால் பெப்சி வந்து அந்த கோலா ஃப்ளேவர் இல்லை, கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா, முன்னாடி டார்க்காக இருக்கும். அது பெப்சியே கிடையாதுடா, ஏமாத்துறாங்கண்ணே. சீரியஸா? அடுத்த என்ன? இதோ சரிங்கடா, பாக்கு மிட்டாய். நல்ல நல்ல இப்போ தான் வாயில் மிராண்டாலேருந்து எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் டக்குன்னு ஃப்ளேவர் தெரியுதுரா. ஓகே வாவ் தம்பி, இதை சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது? அதுலேயே போய் கடைசியாக என்ஜாய் பண்ணலாம். எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம். நான் இப்போ ஸ்கூல் படிக்கும் போது இருந்துச்சாடா? இருந்துச்சு. நான் ஊரில் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொட்டி கடையில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இங்கே கிடச்சிருக்கு. பரவாயில்ல, அல்டிமேட் ஃபீல். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இது வரைக்கும் சாப்பிட்டோம்ல இவ்வளோ சாக்லேட் எல்லாத்தையும். மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணோம்னா சூ பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா டக்குன்னு சொல்லணுமே. ஆமாம், இது எல்லாத்தையும் ஓட்டு கிடச்சிது அசால்ட்டாக. மற்ற ரெண்டு ஃப்ளேவர் எதுவுமே இல்லை, இதில் மூணு ஃப்ளேவர் எதுவுமே இல்லை. வாயிலேருந்து இப்போ அந்த பார்க்க அல்டிமேட்டு செஞ்சால் இப்படி செய்யுங்கடா அந்த மாதிரி இருக்கு. அதனால யார் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் எனக்கு ஒன்று. இந்த முத்து படம் பற்றியா? ஒன்றும் இல்லை, தங்க வேட்டை ரம்யா கிருஷ்ணன் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தது. அப்படியே இருக்கு. அப்படியாடா? ஆமாம். எப்படி தெரியுமா? எனக்கு தெரியும். இது சூப்பராக இருக்குடா. இதுவும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங்லாம் அப்படியே இருக்குடா. ஆமாம், அந்த ஸ்டைல்லாம். வாவ், இதெல்லாம் கையில் எடுக்கும்போதே ரெண்டு டிஸ்காக தனித்தனியாக. ஏய், 10 ரூபா காய் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? ஆமாம். அது இப்போ உள்ளது இல்லை ஃபஸ்ட்டு. ஆ, அது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த சாக்லேட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கொண்டாந்து நம்மளே யோசிக்கணும் சாக்லேட் தானா. நீங்கள் இனிக்கவே இன்னைக்கு அது ரொம்பலாம். இப்போ டைரி மில்க்லாம் சாப்பிட்டவங்களே சாப்பிட்டாங்கன்னா அந்த இனிப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப மைல்டான மில்க் சாக்லேட் இது. இது ஆக்சுவலாக மாவு தான் இருக்குது கொஞ்சம். அந்த அளவுக்கு ரிச்சாக தான் இருக்கும். மில்க் சாக்லேட் தான் கவர் ரிச்சாக இருக்கும், சாக்லேட் ரிச்சாக இருக்கும். இதுவும் ஃபேமஸ் இல்லை? ஆமாம், ஜெல்லி. அது வந்து நம்ம என்ன கலர் வேணும் உனக்கு? கண்ணை மூட்டு இருங்க. எனக்கு எல்லோ வேணும். சரி, அவனுக்கு ஃபஸ்ட் அப்போ எல்லோ. உனக்கு எல்லோ தானா? பெஸ்ட் ஃபெல்லோடா நீ. தேங்க்ஸ். ஆஹா, உள்ள ரெட்டே கிடையாதா? சார், நானும் க்ரீனே பா. அருமை. என்னடா நல்லா இருக்கு. க்ரீன் என்ன ஃபிளவர்? செம்மையாக இருக்கான. அது ஒன்று எடுங்க. க்ரீனையும் க்ரீன் காலி கர்லியே. ஒயிட் ஒயிட் எடுங்க. ஒயிட் வந்து தெரிஞ்சு லிம்கா ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். லெமன் ஆனால் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. ஆரஞ்சும் சொல்லுறா இருக்கும். இப்படிதான் எடுக்கும். நான் எப்பயுமே இதை ஆதரிக்கவே மாட்டேன். ஸோ அவனுக்கு வேணாமா? சரியா, அவனுக்கு நம்ம தலைவர் ஸ்டைலில் போட்டு பார்ப்போம். அவனுக்கு போட வராது. நான் சூப்பராக அவனுக்கு எப்படி போடணும் சொல்லித்தரேன். வேணும். தம்பி, இது முன்னாடி இதோட பேர் வந்து ஃபேண்டம் சிகரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் மறுபடியும் கண்ணால் பார்க்குறேன். இதெல்லாம் நான் நீ கேட்டல அண்ணன், இது கடைசி எப்பண்ணா பார்த்தீங்கன்னு. ஆமாம். ஐயோ, இதெல்லாம் ரொம்ப ஒரு சுண்டா. இருக்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஆமாம், பேப்பர்லாம் ஒட்டி பேப்பரை ஒட்டிக்குவோம் சாக்லேட்டில். இப்போ 2000 years later. என்னடா மின்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். மின்ட்லாம் இல்லைடா. லைட்டாக பேப்பரோடைய வாயில் வச்சுப்பா. சரி, பிரிக்க முடியல. ஓப்பனாக சொல்லணும்னா ஃப்ரான்லி ஸ்பீக்கிங், ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தேன். இது அந்த முன்னாடி இந்த ஃப்ளேவரே இல்லை. ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆமாம், முன்னாடி வந்து மின்ட்டோட தான் இருக்கும். இது மின்ட்டே இல்லை, இனிக்குது. நான் இந்த பேக்கேஜை பார்த்தோடனே ரொம்ப குதூகலம் ஆகிட்டேன். சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப விருப்பமாயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் வெடியே போட்டேன். இது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த நாலு நாள் அதே தான் சாக்லேட். 50 காசு கிடையாது. இது நாலு நாள் சாக்லேட். நாலு நாள் சாக்லேட் எனக்கு
இவன் ஹைட்டுக்கு இது ஃபுல்லாக கொடுத்தாதான் அவனுக்கு பட்டம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. என்ன இதான சைஸ் மாறவே இல்லை பார்த்தியா? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கவர் என்ன பண்ணுவோம்? எல்லாம் ப்ரூட்டு தான், ப்ரூட்டு தான். ரிங்கு பண்ணுவோன்னு இல்லடா, சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டோன்னா நான் கூட என்ன மலரும் நினைவுகளுக்கெல்லாம் கொண்டு போகலாம்னு பார்த்தேன். கரெக்ட் தான், ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்ன தெரியுமா, எல்லாம் மலை மாடு மாதிரி வளர்ந்தனால இங்கெல்லாம் பண்ண முடியல. இல்லை என் வரல் கரெக்டாக இருக்கும். எங்கே சுண்டு வரலுக்கு எங்கே போட்டு நீ போடு அதை போட்டு 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 திருக்கு இல்லை அது எனக்கு பண்ண தெரியாது சின்ன வயசுலேருந்து, அதனால நான் இப்போ பண்ணல. எப்படி சமாளிக்குது பாரு. இதெல்லாம் விட ஒரு பெரிய சாக்லேட் ஒன்று வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. லேக் டோக்கிங் ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது. இல்லை கிடைக்கவே மாட்டேங்குதுண்ணே. ஆசையும் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஆசையும் கிடைக்க மாட்டேங்குது. லேக் டோக்கிங்கில் கேரமல் செமையாக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. வாவ், அவ்வளோ தின்னுருக்கான் அதெல்லாம். வாவ், இதுக்கு பேர் பஞ்சு மிட்டாய் தானே? இது பஞ்சு மிட்டாய் தாண்டா. ₹1 சாக்கோ ஸ்டிக். இதுலையே நம்மள சாக்கோ ஸ்டிக் இதில் இதை முதல்ல சாப்பிட்டு முடியுங்க. ஏன்னா முடிச்சுட்டு தான் கொடுத்துருக்காங்களே, ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்கு. ஆனால் பேக்கேஜ் செம்மையாக இருக்குது பேர், உள்ளே ஏதோ இருக்க மாதிரியே இருக்கு. கட் பண்ணுறக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்கள்ல, அதெல்லாம் நம்ம முன்னாடி எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி தானே கட் பண்ண தோணுது. உண்மைதான், இதோட ஃப்ளேவரும் அப்படியே தான் இருக்கு. சாப்பிட்டதான் ஞாபகம். எப்பா நம்ம ஸ்கூல் வாசல்லையே சண்முகா ஸ்டோர்ஸ். ஏன் சண்முகா ஸ்டோர்ஸ் திருந்தீங்க? திருட்டதா? ஐயோ அண்ணா, திருட்டலாம் தப்புண்ணா. நீங்க நாங்கள் பல பேருக்கு வாரி கொடுத்துருக்கோம் தவிர யார் வயிற்றுலயே அடிக்க மாட்டோம். என்னடா அது முக்கியமா அஸ்வத் வந்து அந்த மாதிரி பண்ணவே மாட்டோம். திரும்ப ஒரு தடவை சொல்லிட்டு அஸ்வத் பண்ண மாட்டோம். இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட மாட்டேன், எனக்கு பதில் ஷாம் சாப்பிடுவான். மவுத் ஃப்ரெஷ்னர்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அடிச்சு விடாமல் இல்லை இல்லை, ஏன் எது கேட்டனா ஒருவேளை அலர்ஜி இருக்குமோன்னு நினச்சேன் உனக்கு. ஐயோ என்ன சீன் போடுறா. இவங்களோட கட்டாயத்தின் பேர் தான் இதுவும் நான் சாப்பிட்றேன். இதில் பார்க்க கூட இல்லைங்க, வெறும் உருண்டை உருண்டையாக அப்படிதான் இருக்கு. கல்கண்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது ஆஜ்மாலா கேண்டியோட இது மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. அப்படிதானே இருக்கு. பார்க்கில் இருக்கும் தெரியுமா ஒரு ஃப்ளேவர், பாக்கோட ஃப்ளேவர் இருக்கு ஆனால் பாக்கு இல்லை. ஆமாம், இதுக்கு பேர் வந்து மம்மி டேடி தானே? ஆமாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பேக்கேஜ்லையுமே என்ன ப்ராடக்ட்ங்கிற பேரே இல்லை. அவங்களோட பிராண்டிங் மட்டும் போட்டு கொடுத்தேன். ஹாப்பி ஃபுட்ஸ் கொடுக்குங்க, சிக்கல் பக்கம் தான் செய்கிறாங்க. அது ஏன்னா பேர்லாம் நம்ம மைண்ட்லேயே இருக்கு. நீங்க உங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி என்ன வேணுமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்போலாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் வந்து ஒரு அது மட்டும் இல்லை. இப்போ உங்கள் லொக்காலிட்டியில் சப்போஸ் 90s கிட்டோ இல்லாட்டி 80s இந்த மாதிரி போட்டு ஏதாவது நீங்கள் கடை பார்த்தீங்க, அந்த கடையில் வந்து சூப்பராக நிறையா இன்னும் வித்தியாசமான ஐட்டம்ஸும் இருக்குது ப்ரோ, ப்ரெசென்ட் பண்ண விதம் பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இதே பார்க்க மாட்டாயே வேறு மாதிரி கூட ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அந்த மாதிரி எதாவது வித்தியாசமாக நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னாலும் இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட தாராளமாக சொல்லுங்கள். அண்ணன் சைக்கிள்லேயே வந்துடுறேன், வந்து பார்த்துட்டு தம்பி பைக்கில் தான் வருவேன். இல்லடா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, ஏன்னா அதுவும் மறந்துடக்கூடாது. அப்போலாம் சைக்கிளில் நடந்து தானே, அதுக்காக சொன்னேன். 90s ஃபீலு. ரைட்டு, வயசாயிட்டு அண்ணனுக்கே முடியல தான், இருந்தாலும் எங்களுக்கும் முடியல தான். லைஃப் ஆஃப்ராம்லாம் போட மாட்டேன். ஓ, அது வேற ஐடியா வச்சிருந்தியா? ஆமாம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, ஷியாம். This is Ashwath signing off. Hasta la vista.
தமிழ் வரவே இல்லையே. இந்த ஆஸ்டாலஜிஸ்டாவை நான் இந்த வீடியோவில் கட் பண்ணுறேன். பண்ணுறேன் நல்லா. ஏன் அதுக்கு வேறு ஏதாவது போடுறேன்.